हेलो फ्रेंड्स, वेलकम टू आवर चैनल। इनकी वीडियो नम्मा और कटोरी चाट रेसिपी दां पाकपोरो। लॉकडाउन नम्मा एल्लारों स्ट्रीट साइड चाट्स रोम्बा मिस पन्नुवों। सुलभमा वीटले एप्पडी चाट सेय्यलांगरदा कामिच्चिरुक्केन। वीडियो स्किप पन्नामा फुल्ला पारुंग, वांग वीडियो कुल्ला पोगलाम। कप कटोरी के मोदल्ला माव रेडी पन्निक्कलाम। ओरु पिंच साल्ट सेर्त्तुकोंगा, रेंडु कप मैदा सेर्त्तुक्कलाम, रेंडु टेबल स्पून चिरोट्टी रवा सेर्त्तुक्कलाम। कटोरी कप क्रिस्पी आवरतुक्काग इत सेत्तिरुक्कोम। वरुक्क तेवैल्ल अप्पडिये सेत्तुक्कोंगा। इप्पो तेवैयाना अलवुक्कु तण्णी कोंजम कोंजमा सेत्तु मावै वंदु गट्टियान मावा पिसेंजिक्कोंगा। चपाती मावै विड कोंजम गट्टिया इरुक्कणुम। रेंडु कप मावुक्कु एनक्कु 100 ml कप तण्णी वंदु सरिया इरुंददु। माव वंदु नल्ला टाइटा पेसंजदुक्कु अप्रमा ओर 10 निमिषम अप्पडियें मूडी वच्चिरुंग। 10 निमिषत्तुक्कु अप्रमा माव इंद मादिरि सॉफ्टा इरुक्कुम। मरुबडियुम इत ओर 2 निमिषम पोल अप्पडिये पेसंजिक्कलाम। 2 निमिषम माव नल्ला पेसंजदुक्कु अप्रमा नम्म पूरिक्कु चिन्ना चिन्नदा सेक्शन्स पण्ण मादिरि चिन्ना चिन्ना सेक्शन्स पण्णि एडुत्तुक्कोंग। नम्म पिरिच्च मावल इरुंदु ओर पीस माव एडुत्तु ओर लेमन साइज अलवुक्कु माव उरुट्टिक्कोंग। कोंजम माव डस्ट पण्णि पूरिक्कु पोडुर मादिरि रौंडा उरुट्टिक्कोंग। நம்ம விருச்ச மாவுல கத்தி இல்லாட்டி ஃபோர்க் வச்சு சின்ன சின்ன ஓட்டைகளை போட்டுக்கோங்க। அப்பதான் நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்கும்போது பூரி மாதிரி உப்பாம கப் மாதிரியே அந்த ஷேப்புக்கு வரும். ஒரு சின்ன கப் எடுத்து நம்ம விருச்ச மாவுல நடுவுல வச்சு சுத்தியும் அந்த மாவை ரேப் பண்ணி விடுங்க। கப்புக்கு மேல கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுட்டு அப்புறமா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க। இப்போ கப்புக்கு மேல எக்ஸ்ட்ராவா ஃபோல்ட் பண்ணிருக்க மாவை அப்படியே ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க। இப்படி ரெடி பண்ண கப் கட்டோரியை எண்ணெயில போட்டு டீப் ஃப்ரை பண்ணனும். அதுக்கு ஒரு கடாயில இந்த கப் நல்லா மூங்குற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க। எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ அந்த கப்பை அதல போட்டுறலாம். கப் தனியா கட்டோரியில இருந்து பிரியற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் வந்து அந்த கப் மேல போட்டுட்டே இருங்க। கட்டோரியில இருந்து கப் பிரியிறது உங்களுக்கு தெரியும். அப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த கப்பை வந்து எடுத்துருங்க வெளிய. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க। கட்டோரி நல்லா கோல்டன் பிரவுனா கிறிஸ்பி ஆயிடுச்சு. எண்ணெயோட சலசலப்பு நின்றுச்சு பாருங்க. இப்போ கட்டோரியை நம்ம தனியா எடுத்துருவோம். மீதி இருக்க மாவுலையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. கட்டோரி கப்பை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அது பேஸ்க்காக அதுக்குள்ள ஸ்டஃப் பண்ற எல்லா பொருளையும் நம்ம ரெடியா வச்சுக்கிட்டோம்னா அசெம்பிள் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ரெடி பண்ண கட்டோரியை ஒரு பிளேட்ல அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த கிரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கிரீன் சட்னி எப்படி செய்யறதுங்கற ரெசிபி ना ஆல்ரெடி சாட் சட்னி வீடியோ போட்டிருக்கேன். அதுல வந்து இந்த கிரீன் சட்னியோட ரெசிபி இருக்கு, அத பாத்துக்கோங்க. அடுத்து உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு மசாலா போட்டு வச்சிருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு இதல சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சதுக்கு அப்புறமா உப்பு மிளகாய் தூள் கரம் மசாலா கொஞ்சம் லெமன் சேர்த்து இத எடுத்து வச்சிருந்தேன். அந்த உருளைக்கிழங்கு தான் இது, அத சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்குக்கு மேல ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன் இந்த சென்னா சேர்த்துக்கலாம். இது எதுக்குமே மெஷர்மென்ட் கிடையாது. இவ்ளோ தான் சேர்க்கணும் அப்படிங்கற மெஷர்மென்ட்லாம் கிடையாது. அதனால தான் நான் மெஷர்மென்ட் சொல்லல. நான் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்ப இதல சேர்த்திருக்கேன். அடுத்து பொடியா நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பொடியா நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து பொடியா நறுக்கின குக்கும்பர் சேர்த்துக்கலாம். குக்கும்பருக்கு மேலே துருவின கேரட் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து பொடியா நறுக்கின தக்காளி ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேல நீங்க சாட் மசாலா வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நான் இப்ப சேக்கல. அடுத்து கர சேப் சேர்த்துக்கலாம்.
அடுத்து பொடியா நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்து சாட்டுக்கு புளிப்பு தரத்துக்காக ஒரு பாதி லெமன் கட் பண்ணி அதை பிழிஞ்சிக்கலாம். இதுக்கு மேலே கெட்டியாக இருக்க தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தயிருக்கு மேலே கடைசியாக சேவ் சேர்த்து முடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கட்டோரி சாட் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சாட் ரெசிபி வீடியோ நம்ம இப்போ பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கட்டோரி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.